நாம் இருவர் நமக்கு இருவர்னு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின அந்த வாசகம் இன்னைக்கு மறு அவதாரம் எடுத்து வந்திருக்குது இந்த அரசாங்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் அரசாங்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டையும் குட்டிச்சவராக்குவதற்கு இன்னைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற அதிமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைவராயோ அவர் சொல்றதெல்லாம் இவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு என்ன நடக்குது இவர் ஒருவேளை திமுகவிலே சேர போறாரான்னு கூட அவங்க பேசிக்கிறான் தமிழ்நாட்டு வளர்ச்சியையும் புடுங்கு இவனோட இழு என்று திட்டமிடுகிறார்கள் இவனோட மொழி உணர்வை அவித்து விடலாம் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள் தமிழ்நாட்டையும் ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி பீகார் மாதிரி ஆக்கலாம் நினைக்கிற மறுவான் பெரிய பெரிய முதலாளிகள் அவன் விலைக்கு தான் நீங்கள் கொடுத்தாங்கணும் மற்ற யாரும் அங்க போட்டி போட முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய கார்பரேட் இப்பயே வந்து இரநூறு ஏக்கர் வாங்கி இருக்க அதே ஒரே ஒரு குடம் இரநூறு ஏக்கரில் குடோன் கட்டுறோம் எடப்பாடியார் நானும் ஒரு விவசாயி தான் நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் இந்த மூணு சட்டம் ரொம்ப பிரமாதமான சட்டம் அப்படின்னு சொல்கிறார் தயவுசெய்து எடப்பாடியார் அவர்கள் அந்த டிகிரி பாடருக்கு போய் அந்த விவசாயிகள்கிட்ட போய் இவர் தான் ஒரு விவசாயியாச்சு அங்கே இருக்கிறவங்க தான் ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்கான் நீங்கள் போய் அவங்களுக்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதை நியாயப்படுத்தி விட்டு நீங்கள் மீண்டு வர முடியுமா என்பது தெரியாது அவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு இங்க இருக்கிற முதலமைச்சர் இந்த விவசாய சட்டங்களை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கார் நூத்தி நாற்பத்தி இடத்துல அதிமுக திரும்பவும் வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னாவே சிரிப்பாங்க கோபேக் மோடி என்கிற ஹேஷ்டாக் இப்பொழுது சமூக ஊடகங்களிலே பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டின் ஒரு பகுதிக்கு வந்தால் அந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு வரலாறு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டுமே உண்டு அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய அனைத்து மாநில உரிமைகளையும் மதிக்கிற பிரதமராக அவர் இருக்கின்றார் அதனால்தான் இப்படி ஒரு வரவேற்பை தமிழ்நாட்டிலே நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இன்றுதான் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதியை முடித்துவிட்டு நேரடியாக நான் இங்கே இந்த பொதுக்கூட்டத்துக்காக வந்திருக்கின்றேன் இந்த பட்ஜெட்டிலே நமது மாநிலத்தைச் சேர்ந்த அம்மையார் நிதியமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ்நாட்டிலே நெடுஞ்சாலைகளுக்கு ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று பட்ஜெட்டிலே அறிவித்தார்கள் இது வேறு எந்த மாநிலத்துக்கும் இவ்வளவு தொகை நாங்கள் ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த தொகை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று பட்ஜெட்டிலே சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் பட்ஜெட் உரை என்பதே ஒரு தேர்தல் அறிக்கையாக மாற்றப்பட்டுவிட்டது பட்ஜெட் உரை என்று சொன்னால் அதற்கென்று ஒரு சாங்டிடி ஒரு புனித ஒரு மரியாதை உண்டு பொய்யான தகவல்களை சொல்ல முடியாது சரியானதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகு எல்லா மரபுகளும் ஒழிக்கப்படுகின்றன எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இன்றைக்கு மரியாதை கிடையாது அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி அல்லது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி என்று சொல்லுவார்கள் அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாவற்றுடைய மதிப்பும் இன்றைக்கு சீர்குலைக்கப்படுகிறது அதை போலத்தான் பட்ஜெட்டும் இன்றைக்கு மரியாதையற்ற ஒரு வெற்று உரையாக மாற்றப்படுகிறது பொய் தகவல்கள் நிரம்பிய உரையாக மாற்றப்பட்டிருக்கிறது அது பட்ஜெட் உரையே அல்ல வெறும் தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கையாக பட்ஜெட் உரை மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்குகிறோம் நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக ஒதுக்குகிறோம் என்று பட்ஜெட் உரையில ஒரு நிதியமைச்சர் சொன்னார் அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது அந்த வரவு செலவு அந்த திட்டத்திலே எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் என்று ஒன்று சொல்லுவார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும் மாநில பட்ஜெட்டிலும் அதேதான் பட்ஜெட் என்றால் வரவு லட்சம் கோடி செலவு இத்தனை லட்சம் கோடி பற்றாக்குறை வருகிறது அந்த பற்றாக்குறையை எப்படி நாம் வரிகள் மூலமாக அல்லது வேறு நடைமுறை மூலமாக எப்படி நாம் சமாளிக்கப் போகிறோம் இதுதான் பட்ஜெட் அப்பொழுது நீங்க ஒரு திட்டத்தை அறிவித்தால் அந்த திட்டத்துக்கான பண ஒதுக்கீடு உங்களுடைய செலவு தொகையிலே இருக்க வேண்டும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்கிறேன் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுடைய செலவு கணக்குனால் காட்டணும் இல்லைன்னா எப்படி செய்ய முடியும் அதனால் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தால் இந்த ஒரு லட்சம் மூணாயிரம் கோடி எங்கேயாவது இருக்கிறதா என்றால் தேடி தேடி எங்கேயுமே கிடையாது என்னவென்றால் இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நிதி ஒதுக்கீடு இருக்கும் இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தினுடைய மொத்த பட்ஜெட்டை ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி தான் அதனுடைய மொத்த பட்ஜெட்டே ஒரு லட்சத்தி பதினோராம் கோடியாக இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சத்து மூணாயிரம் கோடிக்கு எப்படி நீங்கள் திட்டத்தை அறிவிக்க முடியும் எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும் சரி இது ஒரே ஆண்டிலே நாங்கள் செயல்படுத்தப் போவதில்லை நாங்கள் பல ஆண்டுகளாக இதை செயல்படுத்துவோம் என்று விளக்கம் சொல்லக்கூடும் அப்படி பார்த்தால் இந்த ஆண்டு ஒரு இருபதாயிரம் கோடி அடுத்த ஆண்டிலே நாங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி ஒதுக்குவோம் என்று சொன்னார்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த பத்தாயிரம் கோடியோ இருபதாயிரம் கோடியாவது இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படி ஒரு தொகையோ இந்த அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துக்கான பட்ஜெட்ல இல்ல அப்ப ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி என்கிற அறிவிப்பு எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது வேற எதற்காக தமிழ்நாட்டில் தேர்தல் வருது நாளைக்கு பிரதமர் வர்றாரு நாங்கள் பட்ஜெட்லேயே ஒன்றா ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் தேசிய ரெடிஞாலை திட்டத்துக்காக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக அறிவித்திருக்கிறோம் என்று நாளைக்கு பேசுவார் நீங்களும் கேட்க தான் போறீங்க அதனால் அப்படியான ஒரு தொகையே கிடையாது எப்படி எய்ம்ஸுக்காக நாங்கள் எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரே ஒரு செங்கல்ல வச்சுட்டு ஆச்சு ஆறு வருஷமா எய்ம்ஸ் வருது எய்ம் வருதுன்னு எப்படி நமக்கு தெருவில் மந்திரவாதி வந்து வச்சுட்டு இதோ இதை பா பாருங்கன்னு ஒரு கூடையை கவுத்து வச்சுட்டு அது உள்ளார இருந்து நான் பாம்பு வருது பாம்பு வருது நான் காட்டுறேன் கீரி வருதுன்னு காட்டுறேன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றி கொஞ்சம் நேரம் நிற்க வைக்கிறாரோ அந்த மாதிரி இன்றைக்கு இந்த அரசாங்கம் நமது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநிலங்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அந்த நிதி ஒதுக்கீட்டு அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வெள்ளம் வருகிறது புயல் அடிக்குது நிவர் புயல் அடிச்சது ஒரு கமிட்டி வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நூறு ரூபா ஒதுக்கி இருக்காங்களா ஒரே நூறு ரூபாய் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை ஒரு கமிட்டி வந்தாங்க வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இதற்கு எங்கே நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேசிய பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதினு ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீட்டில் தான் நீங்க மாநிலத்தில் ஏதாவது புயல் வந்துடுச்சு வறட்சி வந்துடுச்சு அல்லது பூகம்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கே வந்து அதற்காக அந்த நிதியிலிருந்து தான் எடுத்து கொடுக்கணும் இன்னைக்கு உத்தரகாண்டில் மிகப்பெரிய பனிப்பாறை சரிவு ஏற்பட்டு பெரிய உயிரிழப்புகள் சேதங்கள் நடைபெற்றிருக்கன அதுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்னா அந்த பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதியிலேருந்து தான் கொடுத்தாகும் அந்த பேரிடர் மேலாண்மை நிவாரண போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைச்சிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போட்டால் என்ன செய்வாங்கன்னா இந்த வருஷம் நமக்கு செலவு ஆகுதுன்னா விலைவாசி உயருது ஒவ்வொரு வருஷமும் விலைவாசி உயருது நீங்கள் அதே பொருளை வாங்கி அதே ஒரு கட்டிடத்தை கட்டணுன்னா கூட போன வருஷம் நீங்கள் கட்டின செலவுலே இந்த வருஷம் கட்ட முடியாது இதே பொதுக்கூட்டத்தை கூட போன வருஷம் போட்ட செலவுலேயே இந்த வருஷம் போட முடியாது விலைவாசி உயருது எனவே நாமினல் ரேஸ்னு சொல்லுவாங்க இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா குறைந்தபட்சமாக ஒரு செலவினத்தில் ஒரு வகையினத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட்டுவாங்க ஒரு ஆயிரம் கோடி போன வருஷம் ஒதுக்குனாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஆயிரத்தி நூறு கோடி அப்படின்னு ஒதுக்குவாங்க புதுசாக திட்டம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு பத்து பர்சன்ட் அந்த துறைக்கு கூட்டி ஒதுக்குவாங்க ஆனால் பாஜக ஆட்சி தான் ஒவ்வொரு வருஷமும் குறைச்சிக்கிட்டே போகிறோம் இன்றைக்கு கல்விக்கு பள்ளி கல்வி உயர்கல்வி இந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு தேசிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து எல்லாரும் இந்தி படிக்கணும் சமஸ்கிருதம் படிக்கணும்னு நம்ம தான் எதிர்ப்பு தெரிவித்தோம் இந்தியாவில் வேற யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை அந்த தேசிய கல்விக் கொள்கை அதில் என்ன சொல்லியிருக்கான்னா நம்முடைய பட்ஜெட்டில் ஆறு சதவீதம் நாங்கள் ஒதுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன நடந்திருக்குன்னா போன வருஷம் ஒதுக்கினதை விட இந்த வருஷம் ஆறாயிரம் கோடி குறைச்சிருக்கான் பள்ளி கல்விக்கு ஐயாயிரம் கோடி குறைச்சிட்டான் கல்லூரி மாதிரியான பல்கலைக்கழகம் மாதிரியான உயர்கல்விக்கு ஆயிரம் கோடியை குறைச்சிட்டார் ஆறாயிரம் கோடி ரூபாயை குறைத்து விட்டார்கள் இப்படி ஆறாயிரம் கோடி ரூபாய் குறைக்கிறன்னா மாநிலத்துக்கு வருகிற பங்கு அது குறைக்கப்படும் ப்ரொபோஷன் அது குறைக்கிறோம் எனவே இன்றைக்கு மாநிலத்துடைய நிதி வருவாயில மத்திய அரசாங்கம் கை வைத்திருக்கிறது மாநில உரிமைகளில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் புதுசா ஒரு வரியை இன்னைக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் வேளாண்மை கட்டமைப்பு மேம்பாடு வரி செஸ் அது கூடுதல் வரி வேளாண்மை கட்டமைப்பை நாங்க அதிகப்படுத்த போகிறோம் அதுக்காக கூடுதல் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூடுதல் வரி எதுக்கெல்லாம் கொண்டிருக்காங்க பாத்தீங்களா கொண்ட கடலைக்கு ஐம்பது பர்சன்ட் கூடுதல் வரி சமையல் எண்ணெய்க்கு இருபது பர்சன்ட் கூடுதல் வரி ஆப்பிளுக்கு முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் கூடுதல் வரி ஆப்பிள் பழுது இதெல்லாம் வந்து பணக்காரர்கள் பயன்படுத்துறதா கொண்ட பணக்காரர்கள் வாங்கி பயன்படுத்துறாங்களா அல்லது அங்கே இருக்கிற சமையல் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெயை பணக்கார வாங்கி பயன்படுத்துகிறானா அதுக்கு இருபது சதவீதம் வரி அதுபோல் பெட்ரோலுக்கு நாலு ரூபாய் ஒரு லிட்டருக்கு மேலே கூடுதல் வரி டீசலுக்கு ரெண்டரை ரூபாய் கூடுதல் வரி இந்த வரியை நாங்கள் மக்களுக்கு அவங்கள் தலைமையில் சுமத்த மாட்டோம் இது எக்ஸைஸ்லையும் கஸ்டம்ஸ்லேயும் தான் நாங்கள் இதை அதுக்கேற்ப அதை குறைச்சிருவோம்னு பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க ஆனால் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு பெட்ரோல் தொண்ணூறு ரூபாயை தாண்டிடுச்சு இந்த பட்ஜெட் அறிவித்து ஒரு வாரத்துக்குள்ளாரே அந்த விலை உயர்ந்தாச்சு ஆக அங்கே அவர்கள் சொன்னதுக்கும் அவர்கள் செய்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுல மிக முக்கியமாக ஒவ்வொரு ஏழை எளிய குடும்பத்தையும் இது பாதிக்குது அப்படின்னாலும் மாநிலத்துடைய வரி வரிவாயை இது பாதிக்குது எப்படி பாதிக்குது நான் இந்த கூடுதல் வரின்னு போடுறான் பாருங்க செஸ் போட்டான்னா மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை போட்டால் போட்டா மாநிலத்துக்கு பங்கு கொடுக்கணும் அதுக்கு பதிலாக போட்டு கூடுதல் வரின்னு போட்டு மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டியதையும் சேர்த்து சுருட்டிட்டு போகிறோம் இதே திராவிட முன்னேற்றக் கழக அரசு இங்கே இருந்திருந்தால் இந்த வரவேற்று வரவேற்றிருப்பார்களா இதை பத்தி கம்பனு இருந்திருப்பார்களா நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் இந்த பட்ஜெட்டுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தமிழக அரசின் சார்பில் தெரிவித்திருப்பாரா மாட்டாரா தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி இங்கே இருந்திருந்தால் இந்த பட்ஜெட்டை அவர்கள் போட்டு முடியுமா இப்படி போட்டுவிட்டு விட்டு அதை பத்தி எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் தமிழக அரசு இருந்திருக்குமா மாநில உரிமைகளை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விதங்களிலும் பறித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வரி வருவாயை பதிக்கிறார்கள் நமக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிறார்கள் இதெல்லாம் நாளைக்கு அவரை வரவேற்பதற்கு இருக்கிற முதலமைச்சர் இப்பயே போய் அங்க நின்றாலும் நிற்பார் நாளைக்கு அவர் பிரதமர் வரணும்னா இப்பயே போய் விமான நிலையத்தில் காத்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாதிமுகவுடைய ஒரு தலைவராக அல்லது ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக இருந்து அவர் போய் என்ன செஞ்சாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இந்த மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற நேரத்தில் அதற்கு துணை போகிறார் என்கின்ற போதுதான் நாம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு எனவே இந்த மாநிலத்துடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சி தடுத்து நிறுத்தப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் இதை மக்கள் முடிவு செஞ்சிட்டு தயாராக எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் உட்கார்ந்து எப்போ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வரும் நம்முடைய மாநிலம் எப்படி இவ்வளவு காலம் ஐம்பது அறுபது ஆண்டு கால வளர்ச்சி இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது ஏதோ குஜராத்தில் அவர் வந்து அவர் ஆட்சி காலத்தில் தேனார் பாலாறு ஓடின மாதிரியான ஒரு கட்டுக்கதையை களைப்பூட்டார் ஆனால் மிக மிக பின்னடைந்த ஒரு மாநிலமாக இன்னைக்கு குஜராத் மாநிலம் இருக்கிறது ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு தேசிய அளவில் உயர்கல்வி பயணிக்கிறவர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா உயர் கல்வி படிக்கிற வயசில் இருக்கவங்க அதில் இந்திய அளவில் எவ்வளவு பேர் காலேஜுக்கு போய் படிக்கிறான்னா இருபத்தி ஆறு பேர் தான் காலேஜுக்கு போய் படிக்கிறான் இதுதான் இந்திய அளவிலான புள்ளி விவரம் ஆனால் தமிழ்நாட்டில் அது ஐம்பது பேராக இருக்கிறது இந்திய அளவில் நேஷனல் சராசரியை விட ரெண்டு மடங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் இதை நாம் இங்கே சாதித்து இருக்கிறோம் குஜராத் மாநிலத்தைய வளர்ச்சியில கொண்டு வந்துட்டேன்னு சொன்ன மோடி என்ன செய்து இருக்கிறார் என்றால் அவர் மாதிரில அந்த இருபத்தாறு பேர் நேஷனல் ஆவரேஜ்னா அதை விட கம்மியா இருக்கு இருபத்தி மூணு பேர் தான் அங்கே வந்து காலேஜுக்கு போகலாம் இதுதான் அவருடைய சாதனை அங்கே சுகாதார கட்டமைப்புகள் தமிழ்நாட்டை ஒப்பிட்டீங்கன்னா பாதி கூட கிடையாது அங்கே கல்லூரிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டை ஒப்பிட்டீங்கன்னா பாதி கூட கிடையாது பல்கலைக்கழகங்கள் கிட்ட கூட வர முடியாது எந்த விதத்தில் அந்த மாநிலத்தை முன்னேற்றிட்டார் முன்னேற்றிட்டார்னா அங்கேருந்து நாலஞ்சு பணக்காரர்களை அவர் தனியாக உருவாக்கி கொண்டு அதனால தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தினத்துக்கு கடுமையா அடித்து விட்டார் நாம் இருவர் நமக்கு இருவர் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார் நாம் இருவர் நமக்கு இருவர்னு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின அந்த வாசகம் இன்றைக்கு மறு அவதாரம் எடுத்து வந்திருக்குது இந்த அரசாங்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் அரசாங்கமாக இருக்கிறது என்று ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்தில் பேசினார் அப்படி இருக்கிறது இன்றைக்கு பாஜக அரசு அந்த பாஜக அரசுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டையும் குட்டிச்சவராக்குவதற்கு இன்றைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற அதிமுக அரசு எனவே தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறோம் எங்க தலைவர்கிட்ட போய் கேட்கிறாங்க என்ன தேர்தல் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாங்களா உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தான் சொல்றாங்களா அவ்வளவு சீட்டு தான் சொல்றாங்களா அவர் ரொம்ப தெளிவா சொன்னார் எங்களுக்கு சீட்டுகளை பற்றி பிரச்சனை கிடையாது அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இங்கே அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே இந்த அணி உறுதியாக இருக்கிறது இந்த அணியிலே சிறுத்தைகள் தொடரும் என்று தலைவர் தலைவர் கலைஞர் சொல்லி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி கிடையாது அது சீட்டுகள் அடிப்படையாக கொண்ட கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நாட்டிலே தன்னுடைய அரசு வர வேண்டும் என்று சொல்கிறதோ அதே கொள்கைக்காக நிற்கிற இயக்கம்தான் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால்தான் இந்த ஒற்றுமை என்பது அவ்வளவு உறுதியாக இருக்கிறது தளபதி அவர்கள் தமிழகம் எங்கும் பயணம் செய்து மக்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை இவர் பிரச்சாரம் பண்றது மட்டும் இல்லை அவங்களுடைய கருத்துக்களை கேட்கிறார் அவர்களுடைய கோரிக்கைகளை பெறுகிறார் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அங்க போய் அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் ஆட்சிக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று அண்ணன் அவர்கள் ஒரு வாக்குறுதியை அவசர அவசரமாக கூட்டி நாங்கள் உடனே கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி சொல்கிறார் இன்றைக்கு எந்த திட்டத்தை அட தளபதியார் அவர்கள் அறிவித்தாலும் அதை அவசர அவசரமாக செயல்படுத்துகிற முதலமைச்சராக இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவளே அவங்க கட்சிக்காரர்களே கேட்கிறார் என்னையா இவருக்கு தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக அவர் சொல்றதெல்லாம் இவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு என்ன நடக்குது இவர் ஒருவேளை திமுகவிலே சேர போறாரான்னு கூட அவங்க பேசிக்கிறான் அந்த அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் எதை சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்கிற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் மாறி இருக்கிறார் அப்படியாவது செஞ்சு இந்த ஓட்டுகளை தக்க வச்சுக்கலாம் அப்படி என்று பார்க்கிறார் ஏன்னா அவர் பாஜகவை காப்பி தான் அங்க எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு அவங்க எப்படி வரு சும்மா வெத்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்களோ அள்ளி விடுறாங்களோ அதே போல இவரும் அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லா வேலை வாய்ப்புகளும் உடனே அவசர அவசரம் நிரப்பப்படுது எதற்காக நிரப்பப்படுது அவங்கவுங்க பாக்கெட் நிரப்புறதுக்காக வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படுது என்னை கூட தற்காலிகமாக இருந்த கல்லூரியிலே விரிவுரையாளர்களாக இருந்தவர்கள்லாம் உடனடியாக நாங்கள் பர்மனென்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க இல்லை யாராக இருக்குது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வரும் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததும் பெரிய வேலை இருக்குது இதை எல்லாத்தையும் திரும்பி கிளறி பார்க்க வேண்டியிருக்கு இதில் என்னென்னலாம் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு கடமையும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது இப்படியான ஒரு சூழலிலே தமிழகத்தை பாதுகாக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தை பாதுகாக்கிற ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் பாஜக போய் கால் ஊன்றாங்களோ அந்த மாநிலம் அவளோட குட்டிச்ச வர போய்டும் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி அதோட காலியா போயிடும் இன்றைக்கு இந்தியாவே ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் வட இந்தியா தென்னிந்தியான்னு நம்ம எப்போது சொல்லுவோம் வட இந்தியா என்பது பின்னடைந்த நிலைமைக்கு ஒரு பிற்போக்குத்தனத்துக்கான உதாரணமாக அடையாளமாக இன்னைக்கு வட இந்தியா இருக்கிறது தென்னிந்திய மாநிலங்கள் வளர்ச்சிக்கான அடையாளமாக இருக்கிறது அது ஆந்திராவா இருந்தாலும் சரி தெலுங்கானாவா இருந்தாலும் சரி மகாராஷ்டிராவா கர்நாடகாவா கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வியிலே வளர்ச்சி சுகாதார கட்டமைப்புகளிலே வளர்ச்சி உள்கட்டமைப்புகளிலே வளர்ச்சி அது பொருளாதார நிலையிலே வளர்ச்சி மற்ற மாநிலங்கள் இன்னும் ஐம்பது வருஷம் ஆகணும் இந்த வளர்ச்சியை எட்டி பிடிக்கிறது அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல கலைஞர் அண்ணா அவர்கள் வழியிலே தலைவர் கலைஞரவர்கள் போட்ட திட்டங்கள் இந்த மாநிலத்தை இந்த வளர்ச்சி பாதையிலே செலுத்தி இருக்கின்றன அதை பின்னால் பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்கள் வளர முடியாது உத்தரப்பிரதேசம் வரணுன்னா இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஆகும் பீகார் நம்ம நிலைமைக்கு வரணும்னா ஒரு நாற்பது வருஷம் ஆகும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டு வளர்ச்சியையும் புடுங்கு இவனோட பிடிச்சி இழு என்று திட்டமிடுகிறார்கள் அதற்காக தான் நம்முடைய நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் எப்படியாவது இந்திய புதுக்கி போத்திட்டம்னா அந்த தனித்தன்மையை அழிச்சிடலாம் இன்னைக்கு இன உணர்வை குலைத்து விடலாம் இவருடைய மொழி உணர்வை அவித்து விடலாம் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள் அதன் மூலமாக தமிழ்நாட்டையும் ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரி பீகார் மாதிரி ஆக்கலாம் நினைக்கிறேன் டெல்லியை சுற்றி லட்சக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பத்து பன்னிரெண்டு எம்பிக்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் முதல்ல நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த இன்றைக்கு மக்களவைகள துணைத் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கருமொழி அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்தினுடைய ஆறு எம்பிக்கள் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பன்னெண்டு பேர் போனோம் காசிபூர் என்கிற இடத்துல ஏதோ வந்து ஒரு பகை நாட்டோட சண்டை போடுற மாதிரி சீனாவோட சண்டை போடுற பார்டரில் கூட அவ்வளோ பெரிய தடுப்பு கிடையாது பதிமூணு அரண் அமைச்சிருக்கான் பதிமூணு கட்ட தடுப்புகள் அமைச்சிருக்கான் அந்த பக்கம் விவசாயிகள் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அவங்க உட்காந்துருக்கான் எங்களை பார்க்க அனுமதிக்கவில்லை நாங்கள் பார்த்தோம் சரி அங்கே முழக்கமிட்டு விட்டு அண்ணன் சிவா அவர்கள் எல்லோருமே போயிருந்தோம் எங்களெல்லாம் ஊடகங்களில் பார்த்துருக்கலாம் திரும்பி விட்டோம் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே எங்கள் தலைவரும் நானும் வேறு சில நண்பர்களுடைய துணையோடு இந்த ரோடால் போனால் தான் தடுக்கிறா அப்படின்னு சொல்லி நாங்கள் மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி ஹரியானா பார்டருக்குள்ளார போய் அங்கேருந்து திரும்பி டிகிரிங்கிற இடத்துல அந்த விவசாயிகள் போராடுகிற இடத்துக்கு நேராக போகணும் போய் பார்க்குறோம் அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாயிகள் அங்கே ரெண்டு பக்கமும் ரோடு ரெண்டு பக்கமும் இருபது கிலோமீட்டர் இருக்கான் லட்சக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாபிலிருந்து ஹரியானாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் வந்து மூணு மாசமாவது ரோடு ஓரத்தில் டிராக்டர்ல அல்லது லாரியில ஒரு டென்ட்டை போட்டுட்டு அங்கேயே அவங்க சாப்பிட்டுட்டு அவர் ஒரு நூறு அடிக்கு ஒரு தடவை அவங்களுக்கு எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் காமன் கிச்சன் யார் வேணாலும் இப்போ போய் சாப்பிட்டுக்கலாம் ஓடிட்டே இருக்குது அங்கே கேண்டீன் அதுபோல மருத்துவ வசதிகள் செய்திருக்கிறார்கள் மெடிக்கல் ஷாப் வந்து அவங்களே நடத்துகிறாங்க துணி துவைக்கிறது அங்கேயே வாஷிங் மிஷினை போட்டு அவங்களே துணி துவைச்சி கொடுக்குறான் டிராக்டரில் கட்டையை விறகுகளை வரட்டி இதெல்லாம் கொண்டாந்து வேணுங்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டே போயிட்டே இருக்காங்க வயதானவர்கள் அவர்களெல்லாம் அவ்வளவு உறுதியோடு அங்கே இருக்கிறார்கள் நாங்கள் கேட்டோம் மூணு மாதம் ஆகிடுச்சே நீங்க எப்போ திரும்பி போறதா திட்டமிட்டு இருக்கீங்க எப்போ மோடி அரசாங்கம் இந்த மூன்று சட்டங்களையும் ரத்து செய்கிறதோ அப்போதான் நாங்கள் திரும்பி போவோம் அது வரைக்கும் போகவே மாட்டோம் இதுவரைக்கும் இருநூறு பேர் செத்து போயிருக்காங்க நினைச்சு பாருங்க எங்கேயாவது நடந்திருக்கா இது உலகத்திலேயே எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்து கிடையாது லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க நம்பவே முடியல நீங்க போய் பார்க்கும் போது இப்படி ஒரு போராட்டம் நம்முடைய தலைமுறையில் நடக்கிறது இதை வந்து நம்ம வந்து ஒரு பார்க்கறதுக்காக போயிட்டு வரணும் அவ்வளவு உறுதியோடு கட்டுப்பாட்டோடு யார் எந்த பிரச்சனையும் இல்லை அங்க எந்த உள்ளார வந்து எந்த குழப்பமும் பண்ண முடியாது அவங்ககிட்ட அவ்வளவு தெளிவாக இருக்கிறார் என்ன கேட்குறா மூணு சட்டம் போட்டிருக்கீங்க மூணு சட்டமும் விவசாயத்தை சுத்தமாக காலி பண்ணிடும் என்ன சட்டம் அது யார் வேணாலும் எந்த பொருளை எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணுனாலும் வாங்க முடியும் விலை பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் என்ன நடக்கும் இப்போ வந்து நம்ம இங்கே விவசாயிகளுக்காக நம்ம வந்து சந்தைகள் இங்கே மண்டிகளை வச்சுருக்கோம் அங்கே போய் அவங்க நெல்லு அறுத்தாலும் சரி அல்லது கரும்புனாலும் அவங்க அது மாதிரி கொடுத்து ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை வாங்குகிறாங்க ஆனால் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வருவான் பெரிய பெரிய முதலாளிகள் அவன் ஃபிக்ஸ் பண்ணுற விலைக்கு தான் நீங்கள் கொடுத்தாங்கணும் மற்ற யாரும் அங்கே போட்டி போட முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய கார்பரேட் இதுக்குள்ளார வர்றான் அப்புறம் எவ்வளவு வேணாலும் இருப்பு வச்சுக்கலாம் இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று வைத்திருக்கிறோம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அந்த அத்தியாவசிய பொருட்களை அதில் பட்டியல் போட்டானா அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே யாரும் இருப்பு கூடாது என்ன அது அது மாதிரி வச்சு பதுக்கிட்டு இருந்தான்னா விலை அதிகமாக ஏறும் இப்போ அரிசி எல்லாத்தையும் வாங்கி வரதான் அடுக்கிட்டான்னா அரிசி விலை ஏறிடும் பருப்பு அது மாதிரி இருப்பு வச்சுட்டானா பருப்பு விலை ஏறிடும் எனவே அத்தியாவசிய பொருட்களாக அன்றாட சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்கள் இந்த பொருட்களை வந்து பட்டியலிட்டு அந்த பொருட்களுடைய விலை ஏறாமல் கட்டுப்படுத்துவதற்காக தான் அந்த சட்டம் வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த சட்டத்தில் இருந்த பல பொருட்களை வந்து எடுத்துட்டு மோடி அரசாங்கம் எடுத்து விட்டார் எடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா எவ்வளவு வேணாலும் நீங்கள் இருப்பு வச்சுக்கலாம் யார் இருப்பு வைப்பார்கள் இப்பயே வந்து இரநூறு ஏக்கர் வாங்கியிருக்கா அதானி ஒரே ஒரு குடோன் இரநூறு ஏக்கரில் குடோன் கட்டுறான் குடோனை கட்டி அதில் கொண்டு போய் அவனே அதுக்கான கூலிங் வசதிகள்லாம் செஞ்சு எத்தனை மாதம் வேணாலும் வந்து இருப்பு வச்சுப்பான் வாங்கி ஹோல்ட் பண்ணான்னா உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும் அதுக்கப்புறம் அவன் நிர்ணயிக்கிறதா விலை இதை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது அவங்க கேட்குறது குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சாமிநாதன் கமிட்டி சொன்னாங்க விவசாயிகள் அவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு செலவு பண்றதை விட ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு கூடுதலா அந்த விலையை நிர்ணயிக்கணும் அரசாங்கம் நூறுரூவா ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான்னா அதுக்கு நூற்றி ஐம்பது ரூபான்னு நீங்க குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும்னு சொன்னார் இதை நீங்கள் ஒரு சட்டமாக ஆக்கி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இது மூணு தான் அவங்க கோரிக்கை ஆனால் நம்முடைய விவசாயி எடப்பாடியார் நானும் ஒரு விவசாயி தான் நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ன மூணு சட்டம் ரொம்ப பிரமாதமான சட்டம் அப்படின்னு சொல்கிறார் தயவுசெய்து எடப்பாடியார் அவர்கள் அந்த டிகிரி பாடருக்கு போய் அந்த விவசாயிகள்கிட்ட போய் இவர்தான் ஒரு விவசாயி ஆச்சு அங்கே இருக்கிறவங்க தான் ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கான் நீங்கள் போய் அவங்களுக்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொடுத்துட்டு வருவீங்களா என்ன தெரியாது ஆனால் கொடுக்கணும் நீங்க போய் அங்க இருக்கிற விவசாயிகிட்ட போய் நீங்க பேசி அதை நியாயப்படுத்தி விட்டு நீங்கள் மீண்டு வர முடியுமா என்பது தெரியாது ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் அப்படியாக இருக்கிற இந்த விவசாயிகள் அவருடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு இங்க இருக்கிற முதலமைச்சர் இந்த விவசாய சட்டங்களை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான நம்முடைய கூட்டணி சார்பில் பல்வேறு போராட்டங்களை நம்ம நடத்தியிருக்கிறோம் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார் விவசாயிகளுக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்துக்குள்ளே ஆனால் டி ஆர் அவர்கள் தலைமையில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அங்கேயும் போராடி கொண்டிருக்கிறோம் வெளியிலேயும் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என்று இன்றைக்கு விவசாயிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையே பெருசா போராடலன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து இன்னும் ரெண்டு மாசத்துல நம்மளுடைய ஆட்சி வரப்போகுது அதனால அண்ணன் தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டா நம்மளெல்லாம் பாதுகாத்து எந்த பாஜக எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் திட்டம் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டை அதை பாதுகா பாதிக்காம பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இன்றைக்கு தமிழக விவசாயிகள் இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு இவர்கள் பெரிய அளவில் போராட்டம் ஏன் தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடக்கல அப்படின்னு கேட்டால் ஆட்சி வர போகுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர போகிறது அவர்கள் விவசாயத்தை பாதுகாப்பார்கள் எப்படி இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்து தலைவர் ஏழை விவசாயிகளை காப்பாற்றினாரோ ஏழாயிரம் கோடி கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்து எப்படி விவசாயிகளை பாதுகாத்தாரோ அதே வழியிலே தளபதியார் அவர்களும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையிலே இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இருக்கிறார் அந்த நம்பிக்கைதான் மக்கள் மத்தியில ஒரு பிரகாசமான ஒரு வெளி வெளிச்சமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது எங்க பார்த்தாலும் கருத்து கடிப்பு போட்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடத்துல அதிமுக திரும்பவும் வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னாவே சிரிப்பான் சாதாரண படிக்காத மக்கள் கூட சிரிப்பான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று வெற்றியை இந்த தேர்வில் பெற போகிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இருநூறு இடங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறது இதை யாராலும் தடுக்க முடியாது பிரதமர் மோடி இன்னும் ஒரு தடவை இல்லை நாலு தடவை ஐந்து தடவை வந்தாலும் இதை மாற்றவே முடியாது என்னுடைய வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் தான் நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல உத்வேகம் வரும் நம்ம மக்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல ஆவேசம் வரும் அப்போதான் வந்து திராவிட முன்னேற்ற கழக தேவை என்ன என்பதை இன்னும் உணராம இருக்கிறவங்களும் சேர்ந்து உணர்வாங்க அதிமுக உணர ஆரம்பித்துவார்கள் எனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியினுடைய இந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அண்ணன் தளபதியார் அவர்கள் அடுத்த முதலமைச்சராக வருவதை எவராலும் தடுக்க முடியாது இன்னும் இரண்டே மாதங்களில் அந்த ஆட்சி மாற்றத்தை காட்சி மாற்றத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆனால் தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இங்கே இன்றே அட்வான்ஸாக முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பிலே தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தில் எனக்கும் பேச சேகர் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்